ஹலோ மக்களே, வெல்கம் டு டிசி தமிழ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம பைக்கோட ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட வண்டி மாடல் நேம் என்னென்னா ரைடர் 125. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க டிவிஎஸ். நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 2021 பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்துருச்சு. டெலிவரி எடுத்தது பார்த்திங்கன்னா 22nd நம்ம எடுத்தோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வாங்க இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் நான் பார்த்திங்கன்னா 10,500 kilometer ஓட்டிட்டேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசு எடுத்தோன்னே போடுறாங்க. சரி, நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ போகலான்னு சொல்லி தான் அவ்வளோ வெயிட் பண்ணேன். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நம்மளது பார்த்திங்கன்னா தேர்டு ஃப்ரீ சர்வீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு வண்டி. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் சர்வீஸ் ஒன்றும் ஆல்மோஸ்ட் 10,000 kilometer எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. வண்டி நல்லா ஸ்மூத்தாக நல்லா நீட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த இஷ்யூ இல்லை. ஓகேங்களா, ஓகே, வாங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்துடலாம். இது ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எல்இடி லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எல்இடி லைட் மாதிரி கொடுத்து, பங்கிள் பி டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்திங்கன்னா பங்கிள் பியை ஃபேஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட் லுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் லுக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது நம்ம ஹைவேஸில் ரோட்டில் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போனால் கூட நம்ம லுக்கு பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100/80 தான், 80 டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, டயரை ஒன்றும் நல்லா தாங்க இருக்குது. ஸ்பீடு போனாலும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் வேறு பிரச்சனையும் இல்லை. பேக் டயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100/80 100/19 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 100/100 போடலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம மாற்றிக்கலாம். அது ஃபுல்லாக நம்ம டிவிஎஸ் டயர் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இன்ஜின் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் கார்டன் கொடுத்துட்றாங்க, பக்கா ப்ரொடெக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஆயில் கூல்டு இன்ஜின் சொல்கிறாங்க, பட் ஏர் கூல்டு இன்ஜின் தான் நினைக்கிறேன். ஆனால் ஏர் கூல்டு சிஸ்டம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆயில் கூல்டுக்கு எங்கேயும் நம்ம ரேடியேட்டர்லாம் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்களா, மற்றபடி ஒரு ஹீட் பிரச்சனையெல்லாம் எதுவும் வர்றதில்லைங்க, நீட்டாக இருக்குது. ஏர்கோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏர்கோல்ஸ் போகிறக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீர் ஆசுவல் அப்பாச்சியில் வர மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு டவுனு நியூட்ரு, அப்புறம் எல்லாம் அப்பு தாங்க, அப்பர் செக்ஷன் தான் கீர் செக்ஷனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன டெக்னாலஜி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிவிஎஸ் இன்டெல் கோ. ஓகேங்களா, இந்த டெக்னாலஜியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜினால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, அதாவது வண்டி டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்லியாக இருந்ததுன்னா ஒரு 5 seconds மேலே பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, அந்த டெக்னாலஜி நான் உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, அடுத்து இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சப்போஸ் நம்ம இங்கே ஃப்ரண்ட் அழுத்தினோம்னா, ஓகேங்களா, பேக் பிரேக் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ராடு மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் பிரேக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா, பாருங்கள் நான் இங்கே அழுத்துறேன், இருங்க இங்கே தெரியாது. தெரியுதுங்களா, நான் இதை பிடிக்கவே இல்லை, இது ரெண்டுமே அப்ளை ஆகுது. இந்த பேக் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி இதுக்கு செமையாக இருக்குங்க. அது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குறுக்காக வந்துட்டாங்க, நாங்கள் ஒரு 25 kilometer ஸ்பீடில் தான் டிராஃபிக்கில் தான் போயிட்டுருந்தோம், பட் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா பக்கவே அப்ளை ஆச்சுங்க. மற்றபடி லுக்கு பார்த்திங்கன்னா வண்டி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி பாடி ஃபுல்லாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு அதாவது இங்கேருந்து பார்க்குறக்கு நல்லா பீஸ்ட் மாதிரியே இருக்குங்க, நல்லா வெஹிக்கிள் இருக்குது, நல்லா பயங்கரமான வெஹிக்கிள் மாதிரியே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து சீட் பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவிங்க்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. லாங் மட்டும் போயிட்டு வந்துட்டோம், எந்த வித முதுகுவலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்க பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் கால் வலி வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி இதில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஓகேங்க, அடுத்து இதோட கன்சோலுக்கு வந்துடலாம். கன்சோலில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அடுத்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் இண்டிகேஷன் காட்டும். ஓகேங்களா, அது ஒரு 2 seconds ஒரு 5-10 seconds காட்டுங்க, அது அப்படியே இதாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா கியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச், என்ன ரேஞ்சு போகும். மோட்ஸ் பார்த்திங்கன்னா 2 mode கொடுத்துருக்காங்க, ஒன்று மோடு சேஞ்ச் பண்ணுறது, ஒன்று செட் பண்ணுறது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் எவ்வளோ போகுது, ஆவரேஜ் கிலோமீட்டர் காட்டும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே ரெண்டு ட்ரிப் மூடு இருக்குது, ட்ரிப் ஏ ட்ரிப் பி இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா ஓடோமீட்டர் சொல்லிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜின் இண்டிகேஷன் காட்டும். அதுபோக இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா, பேட்டரி இண்டிகேஷன் ஸ்டார்டிங்கில் தான் வரும், பேட்டரி இண்டிகேஷன் வரும். அடுத்து செட்டிங் சிம்பிள் வரும், செட்டிங் சிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சர்வீஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா, அதுபோக டைமிங் கொடுத்துருக்காங்க, இது டைமிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து இது தாங்க அந்த மோடு சொல்கிறது. நியூட்ரல் பயத்தில் எக்கோன் வருதுலைங்க, இது பார்த்திங்கன்னா எக்கோ மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் தான் அந்த இன்டெல் கோ டெக்னாலஜி யூஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இந்த சுவிட்ச் தான். இது பார்த்திங்கன்னா பவர் மோடு, பவர் மோட்லாம் ஆயிடுச்சு வண்டி. அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எக்கோ மோடு. ஓகேங்களா, எக்கோ மோடில் போட்டால் கொஞ்சம் வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடில் நல்லா மைலேஜோடு ஓட்டலாம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் இல்லைங்க, அதாவது இன்ஜின் கில் சுவிட்சில், அதுக்கு பதிலாக தான் இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் ஹை ஸ்பீட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி நான் கட்டுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் மோன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 48 மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஹை ஸ்பீடு, ஹை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 93 மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 93 தான் போயிருக்கோம். அன்றைக்கி போன வீடியோ 96 சொல்லியிருப்பேன், சாரி 93 தான் போயிருக்கோம். ஓகேங்களா, ஆனால் 93 போனது சூப்பராக தான் இருந்ததுங்க, வண்டி எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை, வண்டி பக்காவாக இருந்ததுங்க. ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்து இதன் போடுறது டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் பிரேக்கிங்காட்டி கொஞ்சம் நல்லாவே ஆக்ட் பண்ணுதுங்க, சூப்பராகவே இருக்குது. அது போக செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மினி சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொஞ்சம் சிறுசு மாதிரி இருக்குது. வீல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீல் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஓகேங்களா, பிரைட்னஸ் பக்காவாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் ஃபில்ட்டு நான் காட்டுறேன். ஓகே மக்கள், இப்போ அந்த இண்டிகேஷன் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா கியரில் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ மோடில் இருக்குது. இப்போ பாருங்கள் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஆஃப் ஆகும். வந்துருச்சு பாருங்கள், ஏன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் மேலே அது பிளிங்க் ஆகி வண்டி ஆஃப் ஆகிரும். ஓகேங்களா, இதுதான் அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இப்போது இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கங்க. நியூட்ரலில் போட்டேன் நான், ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ணல, நான் இப்படி தாட்ரல் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, தாட்ரல் கொடுத்தோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த மோடுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதாவது டிராஃபிக்கில் போய்ட்டு நம்ம இதை அர்ஜென்ட்டாக நம்ம இந்த சுவிட்ச் அமுத்த தேவையில்லை, ஜஸ்ட்டு அதாவது இ பைக் மாதிரி ஒரு தாட்ரல் கொடுத்தாவே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இது கன்சோல் நல்லா தெரியுதான்னு தெரியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேரத்தை ஆக்ட் ஆகிடுச்சுங்க, வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் இன்டெல்கோ டெக்னாலஜிங்க, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட்டு கொஞ்சம் ஓட்டி பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸிங்க, பட்டு புதுசாக அந்த பதட்டப்பட்டு ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கிற ஆர்ன் அனுப்பிச்சிட்டே இருப்போம், நம்ம கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கண்ணாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, நல்ல வைடு கண்ணாடியாக கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியோட தான், அப்பாச்சி மாடலுக்கு வர கண்ணாடி தான் கொடுத்துருக்காங்க. கண்ணாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, பின்னாடி லுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வைடாகவே தெரியும். அது ஸ்ட்ரைட் ரோடெலாம் போயிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கப்படுற லாங் வெஹிக்கிள் வர எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெரியும். ஓகேங்களா, ஓகே. நம்ம வண்டி எடுத்தது பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸுக்கு எடுத்தோம்னா, அதாவது நம்ம நியர்பை காங்கிங் ஷோரூம் தான் எடுத்தோம். வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதாவது 1.10 வந்துருச்சுங்க. ஓகேங்களா, 1.10 வந்துருச்சு. பட் டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஒன்றும் ரெஷலாக இல்லை. எங்களுக்கு இப்போ ஆர்டர் பண்ணோடனே டெலிவரி வந்துருச்சு, கரெக்டாக ஆன்லைன்லேயே நான் புக் பண்ணிட்டேன். ஒரு 5000 பே பண்ணி நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆன்லைன்லேயும் புக் பண்ணியாச்சு வண்டியை. புக் பண்ணோடனே நமக்கு 1 வீக்கில் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஒன்றும் நம்ம கரெக்டாக நான் போய் புக் பண்ணுறப்ப முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 5 வண்டி 3 ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. வண்டியில் எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லாவே நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ரிவ்யூஸாக சொன்னாங்க. ஓகேங்களா, நானும் நல்லா ரிவ்யூ பார்த்துட்டு எடுத்தேன். ஓகே, எனக்கு இப்போ வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க, வண்டி சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, ஓகே மக்களே, இதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா,
சப்போஸ் உங்களை ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது வயசானவங்க யாராச்சும் இந்த வண்டி எடுக்கினா கூட அசால்ட்டாக எடுக்கலாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. புது டெக்னாலஜி வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் லுக் மாதிரி இருக்கும், பட்டு ஓட்டுறதுலாம் இன்ஜின் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 120cc கெப்பாசிட்டி தான். பட்டு ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யங்ஸ்டரும் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது வண்டி ஓகேங்களா. ஆல்சோங்க யூனிவர்சல் மாடல் மாதிரி தான் இருக்குது, யார் வேணாலும் எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது வண்டி ஓகேங்களா. ஓகே மக்களே, இப்போ சினிமாட்டிக் ரிவ்யூ வந்து பார்த்துருங்க. இது ஏன் இதை நான் போடுறேன்னா, எல்லா சேனலும் போடுறாங்க, எல்லாருமே பைக் ரிவ்யூனா இது மாதிரி சினிமாட்டிக் ரிவ்யூ போடுறாங்க. ஸோ அதுமாதிரி நானும் போடுறேன். ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக பைக் வீடியோ தான், பைக்கு தான் ஃபுல்லாக சினிமாட்டிக் வீடியோ மாதிரி எடுத்துட்டு போட்டிருப்பேன் ஓகேங்களா. சரி நம்மளும் எடுத்து போடலாமே சொல்லிட்டு ஒரு கடைசியாக சினிமாட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. பாருங்கள் பார்க்குறாமல் பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே. Fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way, to win it life, I never miss that fact, taking big swings, hand to the back. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் யாராச்சும் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. Thank you.